தங்கலான் திரைப்படம் வந்து ஒரு பீரியட் ஃபேண்டஸின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய சினிமாவிலேயே இப்படி ஒரு விஷுவல் இதுக்கு முன்னே பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு பாரஞ்சித் அண்ணன் ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும். படம் முழுக்கவே அது போல் ஒரு சர்ப்ரைசஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கும். நீங்கள் சாப்பாட்டா பரம்பரையில் பார்த்தா போல் ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சாப்பாட்டா திரைப்படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க. குறிப்பாக அந்த டான்ஸிங் ரோஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் அவ்வளோ கொண்டாடினீங்க. அதுபோல் தங்கலான் திரைப்படத்துலேயும் சில பல கேரக்டர்கள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாத்தியார் ரங்கனாவே தெரிஞ்ச பசுபதி அண்ணன் இந்த திரைப்படத்துலேயும் ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எப்பவுமே மக்களுக்காக படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்களில் அவருமே மிக முக்கியமானவர். மக்களுடைய வழியை புரிஞ்சு மக்களுக்காக ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு, அதுதான் தங்கலான். விக்ரம் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு கதாபாத்திரமாகவே மாறி அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் கூட ஒர்க் பண்ணதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ ஏகப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த திரைப்படத்தின் மூலமாகவும் எனக்கும் அது மாதிரி நிறைய திரைப்படங்களை நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்கிறத விட ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய டெடிக்கேஷன் பார்த்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டர் பார்த்தா கேரவான்லேயே இருக்கலாம், ஆனால் அவர் வந்து அவ்வளோ வெயிலில் அவ்வளோ சகதி, அந்த போஸ்டர்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சகதியை பூசிக்கிட்டு அந்த உச்சி வெயிலில் எங்கள் கூட அவருமே ஒரு சாதாரண ஒரு ஆக்டர் போல் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போல் செட்டில் ஓரமாக பார்த்தனா எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பார். இல்லை என்ன சொல்கிறது, அந்த சகதியை பூசிக்கிட்டு எங்களை அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு ஆக்டர் போல் கூடவே இருப்பார். எப்போவது ரேராக தான் அவருடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எப்போவது கூட பிடிச்சிட்ருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்காருன்றது உங்களுக்கு அந்த போஸ்டர்ஸ் அந்த விஷுவல்ஸ் மூலமாகவே நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் மாளவிக்கம் மேனன் வந்து ஆரத்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருமே நீங்கள் ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். தங்கலான் படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே அற்புதமாக செதுக்கியிருக்காரு பா ரஞ்சித் அண்ணன். சாப்பாடா திரைப்படம் வந்து நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டாடல, ஒரு சில பேருக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. பட் தங்கலான் திரைப்படத்தை நீங்கள் தியேட்டரில் உட்காந்து மக்களோட மக்களாக மக்களுக்கான திரைப்படத்தை நீங்கள் கொண்டாட போகிறீங்க. ஆகஸ்ட் 15 தங்கலான் திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க, திரைப்படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.